ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எங்கள் இல்லம் இன்றைக்கி வந்து ஒரு கிட்ஸ் ஸ்பெஷல் ரெசிபி தாங்க கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சிம்பிளான ரெசிபி தாங்க காமிக்க போகிறேன் உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு சப்பாத்தி பிடிக்கும்னா கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு கொடுங்க டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் ஹெல்தியாகவும் இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ முதல்ல அதுக்கு நீங்கள் பாதி பீட்ரூட் நல்லா தோல் சி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிக்க போகிறோம் நம்ம இதோட ஜூஸை தான் நம்ம எடுத்துக்க போகிறோம் இப்போது நல்லா அரைச்சிட்டோம் இதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் நாம் ரெண்டு கப் கோதுமை மாவு எடுத்துக்கிறோம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் உப்பு எல்லா இடமும் சேர்றது மாதிரி இப்போது நம்ம எடுத்து வச்சுக்கிற பீட்ரூட் ஜூஸை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டால் தண்ணி வேணும்னா சேர்த்துக்கோங்க சேர்த்து இது மாதிரி நல்லா அடித்து பிசைஞ்சிக்கணும் நம்ம நல்லா அடிக்கும் போது மாவு ரொம்பவே சாஃப்டாக வரும் இப்போது இருபது நிமிஷம் நல்லா ஊற விட்டு எடுத்துக்கலாம் இப்போது உருண்டை பிடிச்சிக்கலாம் குழந்தைங்களுக்கு சப்பாத்தி பண்ணும்போது சின்ன சைஸாக பண்ணிங்கன்னா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க பெரிய சைஸை விடைக்கும் அதுவும் இது கலர்ஃபுல்லாக இருக்கிறனால ஜாஸ்தியாகவே சாப்பிடுவாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது இது மாதிரி உருண்டை பிடிச்சிக்கலாம் இப்போ உருண்டையெல்லாம் பிடிச்சிட்டோம் இப்போ இதை நல்லா திரட்டி எடுத்துக்க போகிறோம் அதுக்காக நான் இங்கே டஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக கோதுமை மாவு எடுத்து வச்சுக்கிறேன் பார்த்திங்கன்னா நல்லா திரட்டிக்கலாம் இல்லை மெலிசாவே திரட்டிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற சப்பாத்தி வந்து சாஃப்டாக பூரி மாதிரி ப்ளஃஃபியாக வரும் குழந்தைங்க எப்பவுமே தோசை இட்லி சாப்பிட்டு ரொம்பவே போர் அடிச்சிருக்கோம் கண்டிப்பாக இது மாதிரி கலர்ஃபுல்லாக டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கும்போது விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க ஜாஸ்தியாகவே சாப்பிடுவாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லார் வீட்லேயும் குழந்தைங்க காய்கறி சாப்பிட மாட்டாங்க கண்டிப்பாக அப்படி சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி காய்கறிகளை சேர்த்து கொடுக்கும்போது அவங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும் நமக்கும் அவங்க சாப்பிட்ட திருப்தி இருக்கும் நல்லா திரட்டும் நம்ம இதை கடையில் வேக வச்சு எடுக்கணும் ஒரு பக்கமாக திருப்பி விட்டுட்டோம் நல்லா வேகட்டும் வெந்ததுக்கப்புறமா மறுபடியும் திருப்பி விட்டுக்கோங்க இப்போ இது மாதிரி நல்லா அழுத்தி கொடுங்க அப்போ தான் நல்லா வேகும் அப்போ தான் பூரி மாதிரி நல்லா நல்லா ஒப்பி வரும் மறுபடியும் திருப்பி விட்டு நல்லா இது மாதிரி அழுத்திக்கலாம் பார்த்திங்கன்னாவே தெரியுது நல்லா பூரி மாதிரி உப்பி வரும் நான் இங்கே எதுவும் எண்ணெய் எதுவும் சேர்க்கலைங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் நெய்யோ எண்ணெயோ சேர்த்துக்கலாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக வந்திருக்கு கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறுபடியும் இது மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி திருப்பி விட்டு நல்லா வேக விட்டுக்கணும் ரொம்பவே சாஃப்டாக ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது நம்மளோட சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ பார்த்திங்கன்னா பிச்சு காமிக்கிறேன் பார்த்தாவே தெரியுது லேயராக இருக்குது ரொம்பவே அழகாக ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்குது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் சைட் டிஷ்க்கு சென்னை மசாலாவோ சிக்கன் கிரேவியோ யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்